சீக்கிரமே அனைவரும் பிருந்தாவனம் செல்ல ஆயத்தமானார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். அதன் பிறகு அனைவரும் பிருந்தாவனம் செல்ல தொடங்கினார்கள். ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்றார்கள். கடைசியாக அவர்கள் பிருந்தாவனத்தை அடைந்ததும் அங்குள்ள பசுமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். கோவர்தன மலையின் கம்பீரம், யமுனை நதியின் பிரவாகம் அவர்களை கவர்ந்தது. எல்லோரும் தங்களுக்கு பிடித்த இடத்தில் தங்கத் தொடங்க மெதுவாக அங்கு ஒரு கிராமமே உருவாகியது. மக்கள் வழக்கமான வாழ்க்கையை தொடங்கினார்கள். அப்போது கிருஷ்ணனுக்கு 7 வயது ஆகியிருந்தது. ஒரு நாள் அவன் யசோதாவிடம் கேட்டான், அம்மா, நானும் சிறுவர்களோட மாடு மேய்க்க போகட்டுமா? இல்ல, நீ போகக்கூடாது, நீ ரொம்ப சின்ன பையன். இல்லம்மா, என் வயசுள்ள பசங்களும் மாடு மேய்க்க போறாங்கம்மா. முடியாது, நான் உன்னை காட்டுக்கு அனுப்பவே மாட்டேன். அம்மா. அவன் போகட்டும் யசோதா. கிருஷ்ணா, நீ காட்டுக்குள்ளே வெகு தூரம் போய்விடக் கூடாது. கிருஷ்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதிலிருந்து மற்ற சிறுவர்களோடு மாடு மேய்க்க செல்வது கிருஷ்ணனுக்கு தினசரி வாடிக்கை ஆகிவிட்டது. மாடுகள் புல் மேயும் போது சில சிறுவர்கள் ஆடுவார்கள். அப்போது கண்ணன் குழல் ஊதுவான். வேறு சிலர் தங்களுக்குள் விளையாடுவார்கள். செயல்கள் ஆயர்குல சிறுவர்களை மேலும் தைரியசாலிகளாக்கியது. அவர்கள் காட்டுக்குள் வெகு தூரம் போக தொடங்கினார்கள். இப்போது அவர்கள் மாடுகளோடு ஒரு காட்டை விட்டு மற்றொரு காட்டுக்கு போக தொடங்கினார்கள். நாள் முழுக்க சுற்றினார்கள். உணவை கூடவே எடுத்துச் சென்றார்கள். ஒரு நாள் உணவு உண்டு முடித்ததும், எனக்கு தாகமா இருக்கு, ருசியா இருந்ததால நல்லா சாப்பிட்டேன். ஆனா நாம இப்ப தண்ணிக்கு எங்க போறது? பக்கத்துல ஏரி இருக்கு தெரியும் எனக்கு. நாம மாடுகளோட அங்க போகலாம், அதுக்கும் தாகமா இருக்கும். அவர்கள் ஏரியை அடைந்து தண்ணீர் குடிக்க தொடங்கினார்கள். அப்போது பகாசுரன் என்ற உருவில் அவர்களுக்கு ஆபத்து வந்தது. கிருஷ்ணன் நலமாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனைவரும் வீடு திரும்பியதும் தங்கள் பெற்றோர்களிடம் கிருஷ்ணன் பகாசுரனோடு சண்டையிட்ட விஷயத்தை கூறினார்கள். பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டனர். கடவுளே கிருஷ்ணன் உருவத்தில் வந்திருப்பதாக நம்பவும் தொடங்கினார்கள். பகல் முழுவதும் மாடுகள் புல் மேயும் போது ஆயர்குலச் சிறுவர்கள் நேரம் போக்குவதற்கு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினார்கள். அவன்தான் கிருஷ்ணன், என் தங்கை பூதனையை கொன்றவன், பகாசுரனையும் கொன்றவன்.
இவனது நண்பர்கள் இனி சிரித்து விளையாடக்கூடாது. இன்று நான் கிருஷ்ணனையும் அவன் நண்பர்களையும் ஒழித்து கட்டிவிடுகிறேன். என்ன இது? இதுக்குள்ள போலாமா? ஏய், எல்லாரும் வாங்க, இங்க உங்களுக்கு ஒன்னு காட்டணும். இது வினோதமா இல்ல? அது என்னன்னு சொல்ல. அது மலைப்பாம்பு நினைக்கிறேன். அது தாடைய பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. அதோட நாக்க பாரு, பார்த்தாலே பயமா இருக்கு. நாம உள்ள போய் என்னன்னு பாக்கலாமா? போலாம் போலாம், தாராளமா போலாம், வாங்க வாங்க. வேணாம் வேணாம், அது நம்ம எல்லாரையும் முழுங்கிடும். கவலைப்படாதீங்க, நமக்கு ஒண்ணும் ஆகாது. கூட கிருஷ்ணன் தான் இருக்கானே. இந்த மலைப்பாம்பு நமக்கு துன்பம் கொடுத்தா கிருஷ்ணன் கவனிச்சுப்பான். வாங்க, உள்ள என்ன இருக்கு பாக்கலாம். ஒவ்வொருவராக மலைப்பாம்பின் வாய்க்குள் சென்றார்கள். அசுரன் தனக்குள் சிரித்துக் கொண்டான். ஏன் திடீர்னு அமைதி ஆயிடுச்சு? எல்லாரும் எங்க? வேணா, அதுக்குள்ள போகாதீங்க. அதோ வருகிறான். ஆ கிருஷ்ணா, உன் தோழர்களை காப்பாற்றவா? வா கிருஷ்ணா வா, உன்னை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நாளே அடிதான் உன்னை நான் உன்னை உள்ளே வைத்து எரித்து விடுகிறேன். இந்த பாம்பு வாயை மூடுறதுக்குள்ள நான் அவங்களை காப்பாத்தி ஆகணும். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னை விட்டுவிடு. என் வாயை மூடக்கூட முடியவில்லை. ஆயர்குலச் சிறுவர்கள் பாம்பின் வாயில் நுழைந்த அனுபவத்தை சொல்லத் தொடங்கினார்கள். ஆனால் கிருஷ்ணன் மட்டும் அந்த பாம்பை கொண்டிருக்காவிட்டால் சிறுவர்கள் உள்ளேயே இறந்திருப்பார்கள். இது அவர்களுக்கு தெரியாது. பிரமாதமா இருந்தது, ஆனா பயமாவும் இருந்தது. உண்மைதான், குகைகள் எப்பவும் பயங்கரமா இருக்கும். விரைவில் அந்த மலைப்பாம்பு அவர்கள் ஓடி விளையாடும் ஒரு இடமாகவே மாறிவிட்டது. தினமும் அங்கு வரத் தொடங்கினார்கள். ஆனால் நாளடைவில் அந்த இடமும் அவர்களுக்கு சலித்து விட்டது. ஒரு நாள் ஒரு சிறுவன் கூறினான், இங்க பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அங்க நிறைய விதவிதமா பழங்கள் இருக்கு. அங்க நாம விதவிதமா விளையாடலாம். ஆனா ஆனா என்ன? அந்த காடு தேனுகாசுரன் என்கிற ஒரு அரக்கனுக்கு சொந்தம். அவன் ஒரு கழுத உருவத்துல அங்க இருக்கான். அங்கேந்து யாரும் உயிரோட திரும்பியதே கிடையாது. நீ என்ன சொல்ற கிருஷ்ணா, நாம போலாமா? உங்களுக்கு விதவிதமா பழங்கள் திங்கணுமா? ஆமா. பலராமா, இப்ப பதில் கிடைச்சதா? போலாமா? போலாம் தம்பி, வாங்க போலாம். சிறுவர்கள் விதவிதமான பழங்களை நினைத்து சந்தோஷம் அடைந்தனர். ஆனால் அங்கு ஒரு குகையில் ஆபத்து காத்திருந்தது.